மக்கள் நலனை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் பதவி மட்டுமே பெரியது என்று தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். தருமபுரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பன்னீர்செல்வம் அணி தாக்கல் செய்த பிரமாண பத்திரங்களில் இடம்பெற்றிருக்கும் கையெழுத்துக்கள் போலி என தெரிவித்தார். இந்த தில்லுமுள்ளு தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரிக்க வேண்டும் என்று தினகரன் வலியுறுத்தினார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி களைய வேண்டும் என்பதே மக்களின் விருப்பம் என சுட்டிக்காட்டிய அவர், மக்கள் நலனை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் பதவி மட்டுமே பெரியது என்று தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். மலையில இருந்து இந்த மலையிலே மறைஞ்சிருந்த காரணம்னா, இப்ப சென்னையில இருக்கிற அடையாறு, கூவம், உசுத்தலையாறு முகத்துவாரங்கள் பிரியாடிக்க அதெல்லாம் வந்து அந்த முகத்துவாரத்தில் உள்ள அடைப்பெல்லாம் சரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி வெள்ளம் ஏற்பட்டிருக்காது. அதுபோல மழைநீர் கால்வாய்களை சரிவர பராமரிக்கவில்லை, அதனாலதான் நிறைய சிட்டியில எல்லா இடமும் இருக்குது. வேளச்சேரி போன்ற இடங்கள், சென்னையை சுற்றியுள்ள புறநகர் பகுதியிலெல்லாம் சரியான மழைநீர் வடிகால் கால்வாய்களை அமைத்திருக்க வேண்டும். அதற்கான முயற்சி கூட எடுக்கவில்லை.